எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா உரியடி விளையாட்டுல கலந்துகிட்டு அப்படியே அசால்ட்டா வந்து ஒரே அடியில பானையை உடைச்சிடுறாரு. கல்லூரியில நடந்த பொங்கல் விழாவில் கலந்துகிட்ட அமைச்சர் பொய்யாமொழி அவர்கள் இந்த மாதிரி உரியடி விளையாண்டிருக்காரு. இந்த வீடியோ இப்போ வெளியாகி இருக்கு. திருச்சி கருமண்டபம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய கல்லூரியில சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த பொங்கல் விழாவில்தான் சிறப்பு விருந்தினரா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்துகிட்டாரு. அப்போ அங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் நிறைய நடத்தப்பட்டிருக்கு. பொங்கல் அப்படின்னாவே இந்த விளையாட்டுகள் இல்லைன்னா களை கட்டாது இல்லையா? எந்த இடனாலும் இந்த மாதிரியான விளையாட்டுகள் நிறைய இருக்கும். அப்படி உரியடி, சிலம்பாட்டம், கயிறுழுத்தல், இந்த மாதிரி பல வகையான விளையாட்டு போட்டிகள் அங்க நடத்தியிருக்காங்க. கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த விளையாட்டு போட்டிகள்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்துகிட்டாரு. அவருடைய கண்ணை கட்டிட்டு உரியடி நிகழ்வுல அப்படியே சுத்தி விட்டு இந்த பானையை உடைங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா பானையை ஒரே அடியில ஒட்டச்சிடுறாரு. சோ இப்படி இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவரு இந்த மாதிரி விளையாடவும் செஞ்சிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.